ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பெற போலும் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் விநாயக பெருமானுக்கு அருகம்பில் சார்த்தக்கூடிய ஒரு விசேஷம் எல்லாருமே செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அருகம்பில் நாம் விநாயகப் பெருமானுக்கு சாத்துறோங்கிறது தான் நிகழ்ச்சி கவுண்டன்ய முனிவர் விநாயக வழிபாட்டை முடித்தார் அவருடைய மனைவி ஆசிரியின் பேரு எந்த நேரமும் விநாயக பெருமானை ஆசிரியத்துக் கொண்டிருப்பவள் அதாவது மனசுல வழிபட்டு கொண்டிருக்கக்கூடியவள் கணவன் கிட்ட கேட்டா எவ்வளவோ மலர்கள் இருக்கு வாசனையும் அழகும் அப்படியே லட்சணமா இருக்கக்கூடிய மலர்கள் அவ்வளவு மலர்கள் இருக்கும் பொழுது நீங்க இந்த இந்த அருகம்பில் அருகம்பில் கொண்டு போய் நம்ம இது சுவாமிக்கு அர்ச்சனை விநாயக பெருமானுக்கு அருகும் தான் உகந்த புல் காரணம் என்ன அப்ப கவுண்டன்ய முனிவர் சொல்றார் இந்த மாதிரி ஞான நூல்கள் அடிப்படையா ஏதானு தகவல்கள் இருக்கும் அது என்ன விசேஷங்கறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல முனிவர் சொன்ன தகவல் அற்புதமான வரலாறு இது மூலாதாரத்தின் மூண்டி எழு கணலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுது நிலையும் ஆதித்தின் இயக்கமும் என்று விநாயகர் சொல்றோம் இல்லையா விநாயக பெருமானுக்கு பேரே மூலாதார மூர்த்தின்னு பேரு அப்படிப்பட்ட மூலாதாரம் நம்ம பல பேருக்கு நம்மை அறியாமல் கூட அது மூண்டி எழும் அப்படி எழுந்திருக்கும் பொழுது எல்லார் உடம்புலையுமே ஒரு சூடு பரவும் அது மூலாதாரம் எழுந்திருக்கும் பொழுது ஆனால் இன்று எல்லாருக்குமே எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடம்பு முழுசும் ஒரே கொதிப்பு தான் விளைவுகள் இல்லாமல் அடக்கக்கூடிய ஒரே ஒரு விசேஷம்னா அருகம்பில் இதை வரங்க கதையை மட்டும் முதல்ல நாம கேட்போம் யமனுடைய மகன் அனலன்னு பேரு யாமம் அப்படின்னா நேரம் சொல்றோம் இல்லையா அந்த ஒவ்வொருவருடைய யாமமும் நேரமும் அறிந்து உயிர்களை கவர்ந்து கொண்டு போவதால் அவனுக்கு யமன்னு பேர் காலத்தை அறிந்து கவர்ந்து கொண்டு போவதால் அவனுக்கு காலன்னு பேர் அப்படிப்பட்ட அந்த யமனுடைய மகன் அனல்ன்னு பேர் பெயரை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க போறோம் அந்த அனலின் வாங்கின வரத்தின்படி ஒவ்வொருத்தர் உடம்புலையும் அவர்களுக்கு தெரியாமலேயே புகுந்து அவர்களுடைய உயிர் சத்தை அப்படியே உறிஞ்சி விடுவான் இவன் இவ் தேவர்கள் எல்லாருக்கும் அவர்களுக்கு தெரியாமலேயே புகுந்து அவரவர்களுடைய அப்படியே அந்த சக்தி பயாச்சு ஒவ்வொருவரும் கதறுகிறார்கள் அந்த நேரத்துல மறுபடியும் அவன் தேவர்களுக்கு தொல்லை கொடுக்க முயன்று அப்படியே சுற்றி பொழுது பிரபோ பிரபோ கணபதி காப்பாற்று காப்பாற்று மூலாதாரத்து மூர்த்தியே காப்பாற்று அப்படின்னு கதறிகிறார்கள் முனிவர்கள் தபஸ்விகள் உள்பட அந்த நேரத்துல அங்க விநாயக பெருமான் ஒரு பிரம்மச்சாரி வடிவத்தில் அங்க வந்து நிற்கிறார் ஏன் எல்லோரும் அழுது கொண்டிருக்கின்றீர்கள் என்ன கவலை இல்ல இது போல அந்த அனல் வரா எங்களுக்கு என்னென்ன தொல்லையும் துயரமும் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துட்டு எங்களுக்கு தெரியாமலேயே எங்க சக்தி போயிடுறது கவலைப்படாதீர்கள் இது அந்த அனல் என்னை நான் சம்ஹாரம் செய்கின்றேன் உங்களை காப்பாற்றுகின்றேன் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அனல் அங்கு வந்துட்டான் ஏ இந்த இத்தொண்டு பய கட்ட கொட்டையா இருக்கான் இவன் போய் உங்களை காப்பாத்த போறானாக்கும் நான் உலகத்தையே சுத்தி அனல நீ என்ன சொன்னாய் நான் உலகத்தையே சுத்தி பாக்கறவன் சொன்னேன் உலகத்தையே ஏன் சுத்தி பாக்கிறதுக்கு கஷ்டப்படணும் நீ அவ்வளவு உலகங்களும் இதோ என் வயிற்றில் இருக்கின்றன ஆகவே என் வயத்துக்குள்ள போய் இந்த உலகத்தால் நீ அங்க பார்த்து கூட பயிலன்னு அந்த பிரம்மச்சாரி வடிவத்துல வந்த விநாயக பெருமான் படி அப்படியே அந்த ஐந்து கரத்து எந்தை யானை முக கடவுள் வடிவம் கொண்டு இவன் அப்படியே சுத்தி இவன் அனலன் போன உடனே கதையை மட்டும் கேட்கணும் விநாயக பெருமானுடைய வயிற்றில் அகில உலகங்களும் இருக்கின்றன அங்கு சென்று அவற்றை நீ சுற்றி பார் அப்படின்னு சொன்ன விநாயக பெருமான் அனலை தூக்கி விழுங்கிய அதே வினாடிகள் விநாயக பெருமானுடைய உடம்பு கொதிச்சு உலகம் முழுவதும் கொதிப்பு பரவுகின்றது இந்த கொதிப்பை இப்ப தணிக்கணும் உலகம் அமைதியாகணும் என்ன பண்றது பால் எடுத்து அபிஷேகம் செய்தார்கள் தயிர் வெண்ணெய் அப்புறம் பனிலம்னு சொல்றது மூல நூல் பனிலம்னா பாம்பு பாம்படுத்து சுத்தி அமிர்த கற்றைகளே கொட்டுகிறான் ஹ் சூடு தெளிஞ்ச வேடம் இல்ல அந்த நேரத்துலதான் ஆத்திரி பிரகு குட்ச வசிஷ்ட கௌதம காசிய ஆங்கீர சரிஷின்னு சொல்லக்கூடிய ஏழு பேர்களும் வந்து நம்ம ஒவ்வொருவருடைய கை இருக்கலையா ஒரு சான்னு சொல்லுவோமே அந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் இருபத்தோரு அருகம்புற்களை கொண்டு வந்து அங்கு விநாயக பெருமான் திருமணியில் சாற்றுகின்றார்கள் அப்பொழுதே அந்த கொதிப்பு அடங்கி போய் விடுகின்றது அன்னியிலேருந்து அவருக்கு அனல பிரசமர்னு பேர் விநாயக பெருமானுக்கு அருகம்பில் மிகவும் உகப்பு அப்படிங்கிறது விரிவான இந்த தகவல் சொல்லக்கூடிய கதை இது இதில் என்ன சொல்ல வருது உடம்புலையுமே ஒரு சூடு பறவை இருக்குன்னு ஆரம்பத்திலேயே பார்த்தோம் இதை நம்மள என்ன இந்த பஸ்லேயோ அல்லது எங்கேயானும் வேறு எங்கேயானும் வாகனங்களில் போகும்பொழுதோ ஒருத்தர் இறங்கினோம் எழுந்த உடனே நாம் உட்காடுறோம் அந்த இடத்துல ஒரு சூடு பறவை சூடு இருக்கு இல்லையா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம் உடம்பு சூடு வேற அந்த எழுந்த உடனே அவர் எழுந்தாரே அந்த இடத்துல இருக்கிறார் சூடு வேற இரண்டும் கலந்தால் விபரீத விளைவுகள் உண்டாகும் தெரியறதா இந்த சூடு அவ்வளவு கருத்துல கொடுக்கக்கூடியது இதை பக்க விளைவுகள் இல்லாமல் இந்த சைடு எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறாள் என்னெல்லாமோ மாத்திரை போட்டுடா அது இல்லாமல் சமப்படுத்தக்கூடியது எதுனாக்க பக்க விளைவுகள் இல்லாததோடு மட்டுமில்ல ஆற்றலையும் சக்தியையும் அழிக்கக்கூடியது அருகம்பில் அதன் காரணமாகவே விநாயக பெருமானுக்கு அற்புதமான குளிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த அருகம்பில்லை அளிக்கின்றோம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்கின்றோம் அந்த மூலாதாரத்து மூர்த்தி விநாயக பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களிலும் குளிர்ச்சியை பரவிவிட்டு ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும்